ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு ICMR அண்டு ICAR வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னாக்கா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, செமி ஸ்கில்டு லேபர், ஸ்கில்டு லேபர், JRF, SRF போன்ற பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10th to degree வரைக்கும் இருக்குது. 10th 12th முடிச்சுங்க, டிகிரி முடிச்சுங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஜாப் லொக்கேஷன் வந்து ரெண்டு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தமிழ்நாட்டில் மேஜராக எடுத்திருக்காங்க, அனதர் வந்து ஆந்திரப்பிரதேஷுக்கு எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், நோ எக்ஸாம் நோ ஃபீஸு, டைரக்ட் எக்யூப்மெண்ட்டு, வாக் அண்ட் இன்டர்வியூ தான். என்ன நோட்டிஃபிகேஷன் என்ற ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கில் டெலகிராம் குரூப் இருக்குது, நீங்களும் ஜாயின் பண்ணிங்க. லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் டெலகிராம் குரூப்லேயே வரும், நீங்களும் கிளிக் பண்ணி பார்க்க முடியும், உடனுக்குடனே அப்ளை பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி சொல்லிட்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசியாட்ரி சொல்லியிருக்காங்க. ராம் மோகன் லால் ஹாஸ்பிட்டல் நியூ டெல்லின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ராஜெக்ட் வந்து ICMR நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறா. ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் Grade 2 போஸ்ட் நியூ டெல்லின்னு சொல்லிட்டு, இது நேம் ஆஃப் த போஸ்ட் எல்லாமே நியூ டெல்லின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் போஸ்டிங் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அது லாஸ்ட்டாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் டெஃபினட்டாக இதில் இருக்குது வேக்கன்சி. நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வேக்கன்சி இருக்குது. சேலரியும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 20-22 வரும். மாஸ்டர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ JRF சொல்லியிருக்காங்க. 32,500 இன்க்ளூடிங் 30% MPhil முடிச்சுட்டு கிளினிக்கல் சைக்காலஜி பிசியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கு இஸ் இன் கேன் MPhil முடிச்சுட்டு சோஷியல் ஒர்க்கு சோஷியாலஜி பேஸ் பண்ணி இன்க்ளூடணும். நெக்ஸ்ட்டு சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ சொல்லிட்டு அவங்களுக்கு 36,400 போஸ்ட் கிராஜுவேஷன், 2 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டயக்னோசிஸ் பேஸ் பண்ணி இருக்கணுன்றாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் டு பி போஸ்டட் இன் நியூ டெல்லி, போஸ்டட் இன் நியூ டெல்லின்னு சொல்லுவாங்க, ஆனால் சென்னையிலையும் இருக்குது, பார்க்கலாம். 15,800 இருக்குது. ஹை ஸ்கூல் யூக்ளட் ஒர்த் 1 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்டட் இன் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. MPhil முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபும் சென்னையில் வேக்கன்சி இருக்குது. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ மைசூரில் இருக்குது. அண்டு கொடுத்துருக்காங்க இந்த டேட்டை பேஸ் பண்ணி என்றைக்கு என்னன்றது கொடுத்துருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, அந்த குவாலிஃபிகேஷனும் எக்ஸாமினேஷனுக்கும் ஒன்றும் அப்ளிகேஷன்லாம் இது கிடையாது, டைரக்ட் வாக் அண்ட் இன்டர்வியூ தான். என்னைக்குன்னா 24th July அன்னைக்கு கேண்டிடேட் ரிப்போர்ட் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்காங்க. அந்த இந்த வேணுஸ் த நியூ டெல்லி ப்ளீஸ் காண்டாக்ட் த அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வேணுஸ் அட் த சென்னையில் என்னென்ன வேக்கன்சி இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த அட்ரஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்சல்டன்ட் ஃபிசியாட்ரிக் டிமாண்ட் கேர் இன் SARF செகந்தராபாத் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், நார்த் மெயின் ரோடு, அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், சென்னையில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஹைஸ்கூல் முடிச்சுட்டு ஈக்குவல் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் தான் சொல்லியிருக்காங்க. சென்னையில் இருக்கிற போஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் போலக்கிறேன். பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். சென்னையில் இருந்த வேக்கன்சிலாம் இருக்குது. மைசூரில் இருக்கிறவங்களாம் மைசூர் நான் போக முடியும் சார்ன்றவங்க டெல்லி இருக்கிற ஸ்டாஃபுங்க அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ICMR பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ICAR நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து வேரியஸ் ப்ராஜெக்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ராஜமுதிரி ஹைதராபாத்தில் இருக்க தெலுங்கானாவில் இந்த டேட்டு கொடுத்துருக்காங்க. மாதிரி இன்டர்வியூ ஆஃப் செமி ஸ்கில்டு லேபர் வந்து வாக்கட் இன்டர்வியூ வந்து 26th July கொடுத்துருக்காங்க. என் நேஷனல் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ஃபவுண்டு என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டு த்ரூ த ஃபார்மர் லீட் இனோவேஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செமி ஸ்கில்டு லேபர் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. ஃபிக்ஸடு வந்து பார்த்திங்கன்னா 16,000 18,000 சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தால் போதும். டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஹையர் கிரேடு கொடுத்துருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 2 years கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிடேஷன் வந்து 27 சொல்லியிருக்காங்க. ப்யூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸு சேலரி கொடுத்துருக்காங்க. 3 years கான்ட்ராக்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க, 1 post.
மாஸ்டர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும். அவங்க சேலரி 20,000 சொல்லியிருக்காங்க. சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஒரு போஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு மாஸ்டர் அக்ரிகல்ச்சர் தான் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. 36 டு ஏஜ் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா 30/7/2019 வாக்கன்ட்டி நடக்கப்போகுது. 31st March 2020 வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் நடக்கப்போகுது. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் இருக்குது. டோட்டலாக நம்பர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 போஸ்ட் சொல்லியிருக்கேன். பேச்சுலர் டிகிரி டிசேபிள் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சிமிலர் ஜாப்பு ஜாப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர் டேர்ம் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வாக்கன் இன்டர்வியூ வித் சிவி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இது கூட கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு உங்களை கரிக்குலம் வீட்டு அதாவது பயோடேட்டா ரெசியூம் பேஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெசியூமு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாக்கன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள். இந்த ரெண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரெண்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கிளிக் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்லா ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.